ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா வார ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். எந்த வாரத்தில இருந்து பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா 25/11/2024 முதல் 1/12/2024 வரை உள்ள வார ராசி பலனை தாங்க பார்க்க போறோம். இதுல எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசி நீர்களுக்கு இந்த வாரத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால ரிஷபராசி நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன மாற்றம், என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நவம்பர் மாத 4வது வாரத்தில் திரைக்கணிக பஞ்சாங்கம் படி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்கிறார், செவ்வாய் கடக ராசியில் இருக்கிறார், புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறார். 26ஆம் தேதி புதன் வக்ரகதி அடைகிறார், ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் தனுசு ராசியில் நிற்கிறார், சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார், மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் இந்த மாதிரிதான் ரிஷப ராசி நீர்களுக்கு சஞ்சரிக்கிறது. இந்த வாரத்தில் கிரகங்களுடைய மாற்றம் வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். அதே போல தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசி நீர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த நேரத்தில் அதிக கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் ரிஷப ராசி நீர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த அளவுக்கு ரிஷப ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கிடைக்க போது, இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன சுப செலவுகள் ஏற்படும் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தில் 4வது வாரத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கலைநயம் மெளிரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இதனால உங்க வாழ்க்கையில பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் சந்தித்து மன அமைதியை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போதே. ரிஷபராசி நேயர்களுக்கு மன குழப்பம், மன கஷ்டங்கள் இந்த நேரத்தில் ஏற்படலாம். அதே போல பெரிய மனிதர்களின் ஆதரவால் வார இறுதியில் பிரச்சனைக்கு சரியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது ரிஷபராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்துல நீங்க முடிவு எடுத்தாலும் பெரியோருடைய ஆலோசனை கேட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. இதனால பெரிய மனிதர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திரனின் இடப்பெயர்ச்சி இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்மை தீமை என கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிஷப ராசி நேயர்களுக்கு சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான பலன் கிடைத்தாலும் அதே நேரத்தில் உங்களுக்கு தீமையான சில விஷயங்களும் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால ரிஷப ராசி நேயர்கள் புதிய முதலீடுகளை செய்யும் பொழுது எச்சரிக்கையாக செய்வது நல்லதுங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி, எதிலையாவது ஒரு புதிய முதலீட்டை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யோசித்து நிதானமா செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. எதை செய்தாலும் ரிஷப ராசி நேயர்கள் நன்றாக ஆலோசித்து செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். அதே நேரத்தில் நம்பிக்கையான நபராக இருந்தாலும் பண விஷயத்தில் நீங்க மற்றவர்களிடம் கவனமாக நடந்து கொள்வது நல்லதுங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு செவ்வாய் 3ஆம் இடத்தில் சென்றிருக்கிறார். மணல் ஜல்லி வியாபாரத்தில் செயல்படுபவர்களுக்கு இந்த நேரத்தில் துணிச்சல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிலம் வாங்கி விற்பது இந்த மாதிரி விஷயங்கள் ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 7ஆம் வீட்டில் உங்களுடைய ராசியில் இருக்கிறார். இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்தில் புதிய உயிர் உற்பத்தியாகி அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். இந்த நேரத்தில் ரிஷப ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில புது சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கலாம். இதனால உங்க குடும்பத்தில் இந்த நாட்கள் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களை கண்டிப்பா அனுபவிப்பீங்க. அதே நேரத்தில் தாய்மாமன் வழியில் சில சொத்துகள் கைமாறி நெருக்கடியான கட்டத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு எந்த சூழ்நிலையும் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு தாய்மாமன் வழியில் உதவி கண்டிப்பா தகுந்த நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் ரிஷப ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் நீங்க கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படவே கூடாதுங்க.
அதாவது உங்களுக்கு பண ரீதியாக எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் ஆடம்பரமாக செலவு செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய அத்தியாவசிய செலவுக்கேற்ப நீங்கள் செலவு செய்து கொள்வது நல்லதுங்க. ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதனால் மனக்குழப்பம், மன கஷ்டம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நெருக்கடியான சூழ்நிலை உங்களுக்கு வந்து வாழ்க்கையை புரட்டி போடுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கவனமாக செயல்படுவது ரிஷப ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. இந்த நேரத்தில் குரு 1 இடத்தில் இருக்கிறார். இதனால் ரிஷப ராசினியர்கள் இரவு பழகலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையலாம். எந்த அளவுக்கு ரிஷப ராசினியர்கள் கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய உழைப்புகள் அனைத்துமே உங்களுடைய குடும்பத்திற்காக மட்டுமே அப்படிங்கிறத நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை சுமையே தெரியாது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் உங்களுக்கு டென்ஷன், கோபம் குறைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் நீங்கள் பிடித்து செய்தால் எந்தவித கஷ்டமுமே உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக பண சேமிப்பில் அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கலாம். சுக்கிரன் 8 வீட்டில் இருக்கிறார். இதனால் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாட்கள் ஒரு முன்னேற்றமான நிலையை அடையக்கூடிய பாதையை தென்பட போது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்கள் இதுவரை நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி காத்திருந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த வாய்ப்புகளை நீங்கள் தகுந்த நேரத்தில் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வாய்ப்புகள் வந்தால் அது சிறு வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிறத யோசிக்காமல் எந்த வாய்ப்பும் வந்தாலும் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றமான பாதையில் கொண்டு போய் சேர்க்குங்க. முடிந்த அளவுக்கு கலைத்துறையை சேர்ந்தவர்கள் எந்த வாய்ப்பையும் தட்டி கழுக்காமல் செயல்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. அதே நேரத்தில் அலங்கார பொருள் விற்பனை, அழகு நிலையம் இந்த மாதிரி விஷயத்தில் செயல்படுபவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகுது. சனி 10 வீட்டில் இருக்கிறார். இதனால் ரிஷப ராசினியர்களுக்கு மருத்துவ செலவுகள், மன நிம்மதியை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்ததாக ராகு 11 வீட்டில் இருக்கிறார். ஸோ ரிஷப ராசினியர்களுக்கு ராகு 11 இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவிகள் கிடைக்கலாம். அதாவது உங்களுடைய நண்பர்கள் மூலம் இந்த நேரத்தில் உதவிகள் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. கேது 5 இடத்தில் இருக்கிறார். இதனால் ரிஷப ராசினியர்களுக்கு தொழில் போட்டிகளை வெற்றிகரமாக சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கலாம். என்னதான் ரிஷப ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் தொழில் ரீதியாக போட்டிகள், எதிர்ப்புகள் இருந்தாலும் இதை அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய தைரியம் எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கணும். இதை சமாளித்து வந்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல முன்னேற்றமான பாதையில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம். முடிந்த அளவுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் இதை அனைத்துமே சமாளித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இதனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். ஸோ எந்த சூழ்நிலையும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அனைத்துமே சமாளித்து வரக்கூடிய ஒரு துணிச்சல் ரிஷப ராசினியர்களுக்கு கண்டிப்பாக இருக்கணுங்க. ஸோ முடிந்த அளவுக்கு ரிஷப ராசினியர்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக நீங்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளலாம். அதே போல் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில் நீங்கள் புதிய யுக்திகளை இந்த நேரத்தில் செயல்படுத்தலாம். இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஆர்வம் காட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல லாபத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடின உழைப்பை போட்டால் மட்டுமே உங்களுடைய திறமைக்கேற்ற அங்கீகாரமும் புகழும் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். முடிந்த அளவுக்கு மாணவர்கள் கவனம் சிதறாமல் படிப்பது ஒரு வகையில் நல்லதாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் ரிஷப ராசினியர்களுக்கு இந்த வார ராசி பலனில் என்ன மாதிரி ஒரு பலன் கிடைத்திருக்கு, இதனால் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. ஸோ ரிஷப ராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பாக நீங்கள் நடந்து கொள்ளலாம்.
ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.